வாழ்க வளமுடன். அலோ வியூவர்ஸ், நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கருப்பு கொண்டைக்கடலை ரசம். கொண்டைக்கடலையை நம்ம நைட்டே ஊற வச்சுக்கிறோம். காலையில் வேக வச்சு நல்ல வெந்த தண்ணியை, நம்ம தண்ணி மட்டும் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, அதில் ஒரு தக்காளி பெரிய தக்காளி போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கேஸில் தாளிக்க போகிறோம். மண் சட்டி வச்சுருக்கோம், அதில் நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், சிறிதளவு பெருங்காய பொடி, கடுகு சீரகம் போட்டிருக்கோம் கொஞ்சம். இப்போ காஞ்ச மிளகாய் 1 மிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கிறோம். கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க இன்னொரு மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம மிளகு சீரகம் நம்ம அதிகமாக போடுறதுனால நம்ம 1 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். 6-7 பல் பூண்டு பல்லை நசுக்கி அதில் சேர்த்துருக்கோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்குறோம். அதான் கூட 1 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கரைச்சிக்கிறோம், கையில் கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த கரைசலை நம்ம ஊற்றிக்கிறோம். இது 4 பேருக்கு தேவையான ரசம்தான். நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த அளவுக்கு சேர்ந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். இப்போ சிறிது மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். இந்த கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்ச தண்ணியை நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நம்ம அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த அளவு பார்த்திங்கன்னா இந்த புளிக்கு தக்காளிக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இந்த கொட்டையை வேக வச்ச தண்ணியை நம்ம எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இதை கூட நம்ம நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும். இப்போ ரசம் வந்து கொதிக்கிற நிலையில் இருக்குது. இப்போ மிளகு சீரக பொடி ரசப்பொடி வச்சுருக்கோம், அதை 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி, எப்போவுமே நல்லா கொச்சிடுச்சுன்னா ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும் 1 கரண்டி அளவுக்கு. இப்போ கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். இப்போ கொண்டைக்கடலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலவே வா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.